கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சந்தனப்பள்ளி கிராமத்தில் பெண்கள் போர் செய்யும் காட்சியுடன் கூடிய நடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கல்வீடு போன்ற அமைப்பில் காணப்படும் இந்த நடுகள் 13 அல்லது 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 3 பெண்கள் வலது கரத்தில் சிறிய ஆயுதம் தாங்கியபடி குதிரை மீது அமர்ந்திருப்பது போன்று செதுக்கப்பட்டுள்ளது. முன்வரிசையில் கையில் வாள் மற்றும் கேடயத்துடன் ஒரு வீரர் நிற்கிறார். கல்வெட்டில் எழுத்துக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2 நடுக்கலும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த நடுக்கல் வந்து கல்வீடு அமைப்பில் அதை அமைச்சிருக்கிறாங்க. கல்வீட்டுக்குள்ளே மொத்தம் 3 நடுக்கல் உள்ளே வச்சிருக்கிறாங்க. 2 நடுக்கல்லாகவும் 1 கல்வெட்டாகவும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த கல்வெட்டானது எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, 3 பெண்கள் குதிரை மீது அமர்ந்து போர் செய்வது போல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் மற்றும் 3வது பெண்களுக்கு மேல் குடைப்பிடிக்கப்பட்டுள்ளது. இவ்விரண்டு பெண்களும் அரசிக்கு அடுத்த நிலையில் இருந்து போர் செய்பவர்களாகவும், நடுவில் உள்ள பெண்ணுக்கு மட்டும் வெண்கொற்றை குடை பிடிக்கப்பட்டுள்ளதால் அரசியாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. போரில் இவர்கள் இருந்ததின் நினைவாக இந்த நடுகள் செதுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நடுக்களினுடைய ஆண்டுகள் 13, 14 இருக்கிற கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கல்வெட்டில் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க முடிந்தது. அதனுடைய 4வது வரியில் ஒரு வரி வருகிறது. 2 கம்பன் என்ற வார்த்தை வருகிறது. கம்பன் என்றால் யார் என்றால் விஜயநகர பேரரசனுடைய மதுரையை விஜயம் செய்த 2ஆம் கம்பனன் அப்படின்னு நாம் கருதுகிறோம். அவருடைய மனைவி மிக சிறந்த ஒரு போர் வல்லமையோடு இருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. அப்போது அவருடைய மனைவியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நாம் கருதுகிறோம். காரணம் என்னன்னா, அப்போது இருந்த அந்த விஜய 2ஆம் கம்பனுடைய மனைவி போர் திறமை மட்டும் இல்லாமல் மிக சிறந்த ஒரு இலக்கியவாதியாகவும் கவிதைகள் எழுதக்கூடியவராகவும் போர் வர்ணனை செய்யக்கூடியவராகவும் இருந்திருக்கிறாங்க. இதை வைத்து பார்க்கும்போது அந்த பெண் மிக சிறந்த ஒரு வல்லமையுடன் போர் செய்திருக்கின்றாள். அதனால் இந்த நடுக்கள் அதை சார்ந்து இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பெண்கள் போர் செய்வது போன்ற நடுகள் தமிழகத்தில் இங்குதான் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நடுகள் பெண்களின் வீரத்திற்கு மற்றொரு சான்று.